Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. அந்தமானில் உள்ள பெயர் வைக்கப்படாத 21 தீவுகளுக்கு பெயர் சூட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற வீரர்களின் பெயர்களை சூட்டி புகழாரம். யே த்வீப் சாட்சி ஹை இத்திஹாஸ் கே உன் அன்கஹி ஔர் அன்சுனி கட்னாவோ கா ஜஹான் ஹமாரே தேஷ் பக்தோ பர். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்து இந்திய மொழிகளிலும் வெளியிடப்பட வேண்டும் என தலைமை நீதிபதி கூறியதை வரவேற்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. மாநில அலுவல் மொழிகளை வழக்காடு மொழியாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட ஜனவரி 26 வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று அதிமுக அறிவிப்பு. விண்ணப்ப கட்டண தொகையாக 15,000 ரூபாய் செலுத்தி விருப்ப மனு விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என பழனிசாமி அறிவிப்பு. கூட்டணியில் பெரிய கட்சி அதிமுக தான் என ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை பதில். பலமான வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் கருத்து. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டி. ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆனந்த் போட்டியிடுவார் என கட்சியின் பொருளாளர் பிரேமலதா அறிவிப்பு. சென்னை திருவான்மியூர் அருகே ஓஎம்ஆர் சர்வீஸ் சாலையில் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை. தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வேதனை. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து ஆதரவு கோரிய காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவன். மக்களுக்கு எது நல்லது பயக்கும் என்பதை ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கமல்ஹாசன் பேட்டி. செங்கல்பட்டு அருகே ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மூடப்படாத செப்டிக் டேங்கில் விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. வெங்கடாபுரம் ஊராட்சி மன்ற செயலாளர் உட்பட 2 பேர் பணி இடைநீக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வாண்டாக்கோட்டை கிராமத்தில் அரசு பேருந்துகள் நின்று செல்லவில்லை என்று சாலை மறியல். பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பும் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. விருதாச்சலம் அருகே பாசன வாய்க்காலில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 50க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம், மருத்துவமனையில் அனுமதி. இந்திய கடற்படையில் INS வகீர் நீர்மூழ்கி கப்பல் இணைப்பு. கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்டது. ஸ்டீட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செயின்லெஸ் பைசைக்கிள்ஸ். நோ செயின், நோ பெயின் அண்ட் நோ ஸ்ட்ரெயின். இட்ஸ் ஆல் கெயின்.